இன்னைக்கு மகளிருக்கு அந்த விடுதல் பயணம் பெரிய அளவில் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டு பெண் குழந்தை 6வது கிளாஸ்லிருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டா அதுக்கப்புறம் அது பிகாம் பிஎஸ்சி இன்ஜினியரிங் மெடிக்கல் இது மாதிரி எங்க போனாலும் மாசத்துக்கு 1000 ரூபா தர திட்டத்துக்கு பேரு மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். அந்த புதுமை பெண் திட்டத்தில் இந்த 2 வருஷத்தில் மட்டும் எவ்வளவு மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் 481,075 மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு நம்ம தாய்மார்கள் எல்லாமே எங்க வீட்டு பெண் குழந்தைக்கு தரீங்க சரி, எங்க வீட்டில் ஒரு பையனும் இருக்கிறான் அவனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான் அவனுக்கும் தரணும்னு சொல்லி முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்த உடனே 10 நாளுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல ஒரு திட்டத்தை தொடங்கினாரு. இந்த திட்டத்திற்கு பெயர் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். பெண்களுக்கு மாதந்தோறும் மாணவிகளுக்கு தருகிற திட்டத்தின் பெயர் புதுமை பெண். மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தர தொடங்கி இருக்கிற திட்டத்தின் பெயர் தமிழ் புதல்வன். இந்த தமிழ் புதல்வனுக்கு இந்த வருஷம் மட்டும் இந்த மாசம் தொடங்குறப்ப எவ்வளவு நிதி ஒதுக்கி பண்ணிருக்காங்கன்னா 380 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 380 கோடியில எவ்வளவு மாணவர்கள் பயன்பட போறாங்கன்னா 378,378,000 மாணவர்கள் பயன்பட போறாங்க இந்த வருஷம். இந்த மாதிரியான திட்டங்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்குமே இல்லை. அதே மாதிரி காலை உணவு திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காலை உணவு திட்டம், இந்த காலை உணவு திட்டத்தால 21 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு பயன்பெறுகிறார்கள். அரசு பள்ளிகள், அரசு நிதியுதவி பெறுகிற பள்ளிகள், பகுதி அளவிலான நிதியுதவியை பெறுகிற அரசு பள்ளிகள், இந்த மாதிரி மொத்தத்தில் இன்னைக்கு அந்த திட்டத்தில் பயன்படுற குழந்தைகளின் எண்ணிக்கை 21 லட்சம் குழந்தைகள். 21 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. ஆக நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆட்சி மகளிருக்கு உரிமை தொகை தருகிற, கலைஞர் உரிமை தொகை தருகிற திட்டம், அதேபோல் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அது மட்டும் இல்லை இப்ப புதிதாக தொடங்கி இருக்கிற தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், எல்லா திட்டங்களும் மகளிருக்கான மகிழ்ச்சியை தருகிற திட்டங்கள், மகளிருக்கான குடும்ப சுமைகளை குறைக்கிற திட்டங்கள். காலை உணவு திட்டம் உங்களுக்கு வந்ததோட விளைவு அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காலையில் எழுந்து அரைக்க பறக்க எழுந்து குழந்தைக்கு டிஃபன் பண்ணி அதை ஸ்கூல்ல ஆட்டோலையோ வேன்லயோ திணிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும். ஏன்னா நீங்க வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகணும், உங்க கணவர் வேலைக்கு போறதுக்கு டிஃபன் பண்ணி தரணும், இதுக்கிடையில் இந்த குழந்தைக்கும் ஸ்கூல்ல தயார் பண்ணி அதை அனுப்பணும். ஆக அந்த ஒரு பெரிய வேலை இப்ப உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. குழந்தைக்கு காலையில டிஃபன் பண்ணி கொடுத்து அனுப்பணுங்கிற வேலை குறைஞ்சிருச்சு. அந்த வேலை யார் பாத்துக்கிறாங்க? அரசாங்கம் பாத்துக்கிறது, நம்ம முதலமைச்சர் பாத்துக்கிறாரு. நீங்க பண்ற வேலைய காலையில உங்களுக்கு இருந்த அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உழைச்சல இப்ப யாரு தலையில சுமக்கிறாங்க? நம்ம முதலமைச்சர் சுமக்கிறாரு. 21 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் இன்னைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆக இந்த வகையில் தான் மரியாதைக்குரிய சகோதரி சொன்னது மாதிரி இந்த மகளிர் சுய உதவிக்கு ஒரு தொடங்கினதிலிருந்து தொடங்கும் போது முதலமைச்சராக கலைஞர் இருந்தாரு, அவர் கையில் இந்த நிர்வாகம் இருந்தது. மகளிர் சுய உதவிக்கு நிர்வாகம் ஒரு முதலமைச்சரே நிர்வாகம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆட்சி மாறினத்துக்கு அப்புறம், நான் அதை பெருசா அரசியல் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்பல, ஆட்சி மாறினத்துக்கு அப்புறம் இந்த துறை யார் கையில போச்சுன்னா சமூக நலத்துறை கையில போச்சு. சமூக நலத்துறை தான் இந்த மகளிர் சுய உதவிக்கு பேருக்கு நிர்வாகம் பண்ணாங்க. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறதில்ல, புதிய குழுக்களை உருவாக்குவதில்ல. ஒரு 10 வருஷம் மகளிர் சுய உதவி குழுங்கிறது ஒன்று இல்லாமையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2006 நம்முடைய மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவர் துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அவர் நிர்வாகத்தில் கலைஞர் என்ன பண்ணார்னா இந்த மகளிர் சுய உதவி குழு அவர் கையில் கொடுத்தார். அவர் கையில் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் சகோதரி சொன்னது மாதிரி சுயல் நிதி கொடுக்கறது தொடங்குச்சு. சுயல் நிதி கொடுக்க தொடங்கின உடனே ஒரு 10,000 ரூபாய் ஒரு குழுவுக்கு. நான் தான் முத முதல்ல மேயரா இருக்கும்போது ராயபுரத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் கிரவுண்ட்ல 6000 குழுக்கு ஒரே நாள்ல அவரை மேடையில் நிக்க வச்சு 6000 பேருக்கும் கொடுத்தோம். 6000 பேருக்கு அந்த 10,000 கொடுக்கும் போது ஒரு ஊக்குனர் ரெண்டு பிரதிநிதி மேடைக்கு வருவாங்க. இந்த 10,000 ரூபாய்க்கான செக்கை கொடுக்கறப்ப இந்த 6000 குழுக்கும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த 3 பேர் வந்து அந்த ஒரு செக் லீஃப அந்த 10,000 ரூபாய்க்கான செக்கை வாங்கிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளவே கீழே ஒரு 3-4 போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து அவங்க கையில போட்டோ கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு
அந்த 2006 to 2011 வரைக்கும் அந்த மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு சுயநிதி தந்ததும், சுயநிதி தந்தது மட்டும் இல்ல, அந்த வங்கி கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு துணை முதலமைச்சரே இந்திய அளவிலான தேசிய மயமாக்கப்பட்ட எல்லா வங்கி தலைவர்களையும் அழைத்து இவங்களுக்கு கடன் கொடுங்கன்னர். பொதுவாக எந்த பேங்கரா இருந்தாலும் கடன் வாங்கணும்னா கேரண்டி கேட்பான். இப்ப ஆம்பளைங்க நாங்க போய் எங்கேயாவது கடன் கேட்டா நிச்சயமா அதுக்கு ஷூரிட்டி கேரண்டி எல்லாம் கேட்பாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும்தான் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ஷூரிட்டியும் இல்லை கேரண்டியும் இல்லை. அதை நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற தளபதி அப்ப அவரே எல்லா தேசிய வங்கி தலைவர்களையும் அழைத்து இவர்களுக்கு வங்கி கடனை தாருங்கள், நிச்சயம் இவர்களுடைய கடன் 100% திரும்ப வரும்னர். அந்த வகையில் இன்னைக்கு எல்லா பேங்கும் போட்டி போறது உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு கொடுத்தா 100% ரிட்டர்ன் வந்துடும், திரும்ப வந்துடும்ங்கிற நம்பிக்கை வங்கிகளுக்கு இருக்கிறது. நீங்க உங்களுக்கு அன்னைக்கு அந்த மாசம் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்க வெளியில அனுப்பின அந்த பணம் ரொட்டேஷனுக்கு அனுப்பின பணம் திருப்பி வந்ததா வரலையா அந்த கவலையே இருக்காது. ஆனா பேங்க் கட்ட வேண்டியதை மட்டும் கரெக்டா கட்டிடுவீங்க. இதனால இப்ப எல்லா பேங்க்குமே பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் கொடுத்தாலும் அவன் வெளிநாட்டுக்கு ஓடிடுறான், மகளிருக்கு கடன் கொடுத்தா மட்டும்தான் 100% நமக்கு திரும்ப வருதுங்கிற நம்பிக்கை வங்கிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினது நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் மகளிர் சுயஉதவி குழுக்கள் கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போ எந்த விதமான இப்போ உள்ளாட்சி அமைப்புகளா இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகள்லையும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே முத முதல்ல உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தலில் நிற்கிறதுக்கு 33% பெண்களுக்கான வாய்ப்பை தந்தது 96 முத்தமிழருங்க கலைஞர். அதுக்கு முன்னாடி தேர்தல்னா நான் கவுன்சிலருக்கு என்னால நிக்க முடியுமா மகளிர் கேட்பாங்க. இப்ப நின்னே தீரணும், 33% வாய்ப்பு 96 கிடைச்சது. அவருடைய மகன் இந்த எலெக்ஷன்ல 50% கொடுத்தார். 50% இன்னைக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் 21 மேயர், இப்ப 4 மேயர் இப்ப புதுசா வந்திருக்கு, அதோட சேர்த்து 25. 21 தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர்ல எத்தனை மேயர் பெண்கள் பாத்தீங்கன்னா 11 பேர் பெண்கள். சென்னையே இன்னைக்கு ஒரு பெண் மேயர், சென்னை ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநகராட்சி, அதை நிர்வகிப்பது ஒரு பெண். ஆக 21 மாநகராட்சிகள்ல 11 மேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர்கள் பெண் மேயர்கள். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு சந்தோஷமான செய்தியும் சொல்றேன். இப்ப நம்ம தொகுதியில நான் என்ன பண்ணேன்னா, தொழிலாளர் நல வாரியத்துல ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. 500 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்ட கத்துன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 500 ஆட்டோ தரவும் சொல்லி போன வருஷம் இதுல பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஆட்டோ ஓட்டவே எல்லா பெண்களுக்கும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு பயிற்சி இருக்காது. பொதுவாகவே ஆட்டோ ஓட்டுற பயிற்சிங்கிறது ஆண்களுக்கு தான் இருக்கும், பெண்கள் ஆட்டோ ஓட்டுறதுல பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பெண்கள் ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிளைட் சர்வீஸ்ல ஏர் சர்வீஸ்லாம் பெண்கள் ஏரோப்ளேனா ஓட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி நிலைக்கு பெண்கள் வந்ததால நான் ஒரு 150 பேருக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு நானே கத்துக் கொடுத்தேன். ஒரு 3 ட்ரைனிங் சென்டர்ல 150 பெண்கள், நிறைய கோதாமட்டில கூட நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதிகம் இங்க தானா, 150 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்ட கொடுத்தேன். 50 பேர் இங்க கோதாமட்டில மட்டும், 150 பெண்களுக்கு ஆட்டோ ஓட்ட கத்துக் கொடுத்தோம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த 150 பேருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் நம்மளே எடுத்து கொடுத்து, பேச்சர் நம்மளே எடுத்து கொடுத்து, சில ஆட்டோ எவ்வளவு விலைன்னு கேட்டோம், 280,000 ரூபாய். 280,000 ரூபாய் நீ குறைச்சு கொடுத்தா எவ்வளோடா கொடுப்பேண்ணா, ஏதோ 1,000 to 1,500 குறைப்பேண்ணாங்க. இல்ல இல்ல, ஏன் நான் கேட்கிறேன் எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியும், என்னால அதிகபட்சமா எவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியும். நீ யாருக்கும் இதுல கமிஷன் தர வேண்டியதில்லை, இதுல இடைத்தரகர் இல்ல, நேரடியா நான் கேட்கறது எவ்வளவு கொடுக்க முடியும். அவங்களோட போராடி ஒரு 10,000 ரூபாய் குறைச்சேன். அந்த 10,000 ரூபாய இந்த மகளிருக்கே கொடுத்துடணும், அதுக்கு எல்லாருக்கும் ஒரு டிடி போட்டு கொடு, ஆட்டோ கம்பெனிக்காரங்களும் அது வாங்கணும். அரசாங்கத்தை சார்பில் என்ன சலுகை, நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா, உங்களுக்கு பேட்ச் இருந்தா 1,00,000 ரூபாய் மானியம் தராங்க. 280 ஆட்டோ 1,00,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருது இலவசமா. 1,00,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துட்டா மீதி 1,80,000, அதுல 10,000 விலை குறைப்பு செய்திருக்கிறோம். அந்த 10,000 இந்த 1,10 போக 1,70 மட்டும்தான் நீங்க மாசம் மாசம் கட்டணும்னு சொல்லி
150 ஆட்டோ ஓட்டின் பெண்களை தயார் பண்ணி இந்த 150 பேரையும் தீவுத்திடலுக்கு கூட்டு போய் நிறுத்தி மாண்புமே முதலமைச்சர்களே நின்று இந்த 150 ஆட்டோவையும் கொடி அசைத்து தொடங்கி வச்சார். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க இந்த மாதிரி சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, சைதாப்பேட்டை ஒரு தொகுதி, தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி, ஒட்டுமொத்தமா சென்னையில 22 தொகுதி, தமிழ்நாடு முழுக்க 234, இது மாதிரி இந்தியா முழுக்க எத்தனை தொகுதினா 4300 தொகுதி இருக்கு. 4300 தொகுதிகளில் நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து சொல்றேன், எந்த தொகுதியிலையும் 150 பெண்கள் ஆட்டோ ஓட்டுறதில்லை. இங்கதான் சைதாப்பேட்டையில் மட்டும்தான் ஓட்டுறாங்க. சைதாப்பேட்டைக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. நான் கார்ல போயினே இருப்பேன், யாராவது ஒரு சகோதரி ஆட்டோ ஓட்டின ஒத்த கையை ஆட்டோ ஓட்டினு இன்னொரு கையில் சார் அலோன்றாங்க, ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அவங்க இப்ப அந்த ரோடை கிராஸ் பண்றப்ப ஆட்டோ ஓட்டின்னு போகும்போது கையை காட்டிட்டு போறாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது இந்தியாவிலேயே சைதாப்பேட்டையில மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான புரட்சி. இந்த வருஷம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த வருஷம் சமூக நலத்துறையில ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன திட்டம்னா, பெண்கள் மட்டுமே பிரத்யேகமா ஓட்டுறதுக்கு ஒரு 200 ஆட்டோக்கள், பிங்க் ஆட்டோஸ். இது வந்திருக்கிற எத்தனை பேருக்கு அந்த ஸ்கீம் தெரியும் தெரியல. பட்ஜெட் வந்தா நீங்க இதெல்லாம் படிக்கணும், நமக்கு என்ன சலுகை ஒவ்வொரு துறையில அரசு கொடுத்துருக்குன்னு படிக்கணும். நான் படிச்சு நிக்கிறேன், ஒவ்வொரு துறையிலும், ஏன் துறை மட்டும் இல்ல, மருத்துவத்துறை மட்டும் இல்ல, வேற எந்த துறையில எது இருந்தாலும் பட்ஜெட்டை படிக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து ஏதாவது நம்ம தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்மளால பணி கொடுக்க முடியுமாங்கிறத படிக்கிறேன். என் துறையில வர டிமாண்டை விட நான் வெளித்துறையில் இருக்கிற டிமாண்டை நான் அதிகமா படிப்பேன். ஏன்னா என் துறையில் இருக்கிறது எனக்கு மனப்பாடம், வேற துறையில் இருக்கிற டிமாண்டை படிக்கிறதுக்கு காரணம் இதுல இருக்கிற சலுகைகள் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோதாமரில் சேர்க்க முடியாதா, திடீர்னு சேர்க்க முடியாதா, சலுகையாளர் காலங்களில் சேர்க்க முடியாதா, சலுகைத்துறையில் சேர்க்க முடியாதாங்கிறதுக்காக அதை படிக்கிறேன். அந்த வகையில் இந்த தடவை 200 பிங்க் ஆட்டோ, 200 பிங்க் ஆட்டோ எதுக்கு, 234 தொகுதிக்கும் சேர்த்து அதுக்கும் 1,00,000 மானியம் கொடுக்க போறாங்க. இப்ப நான் அந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இமீடியட்டா துறை செயலாளருக்கு போன் பண்ணி, சார் எனக்கு 100 ஆட்டோ ரிசர்வ் பண்ணிடுங்க சார்னு. என்னது 100ன்னு கேட்டார். ஆமா 100 எனக்கு வேணும் சைதாப்பேட்டைக்கு, நீங்க 234க்கும் கொடுங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இது ஆட்டோ ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓடவும் பேட்ச் ஓடவும் எங்கேயும் ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நான் ஏற்கனவே 150 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 150 பேர், 150 ஆட்டோ கொடுத்தது இல்லாம 150 பேருக்கு இப்ப ஐஆர்டியில டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க, பேட்ச் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுல யாராவது இருக்கீங்களா, இப்ப புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா பாத்தீங்களா? இப்ப இவங்க நீங்களுமா, அவ்வளவுதான், இனிமே கோதாமேரி ஒரு கதிகலமா. இப்ப அந்த ஒரு 100 ஆட்டோ பிங்க் கலர்ல வரப்போகுது. நான் இந்த ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூட நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்ல, 250 பெண்கள் ஆட்டோ ஓட்ட ஒரே சட்டமன்ற தொகுதி இந்தியாவில் சைதாப்பேட்டையாதான் இருக்கு. இந்த அது மட்டும் இல்லாம இன்னொரு எல்லா ஆட்டோ, இப்போ அந்த 500 ஆட்டோ போன வருஷம் நல்லா போனதால இப்ப அந்த துறையிலிருந்து அது 1,000 ஆட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப அதுலயும் கூட ஒரு 100 வாங்கலாம்னு இருக்கிறோம். இப்ப உங்க வேலை சொல்றதுக்கு காரணம், யாராவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, இந்த வண்டி ஓட்டணும், ஏன்னா ஆட்டோ ஓட்டுவேன், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்திகளை சொன்னீங்கன்னா அவர் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, டிரைவிங் கத்துக் கொடுத்துக்கு உங்களுக்கு உதவியா இருப்பார். இப்ப இது இல்லாம இப்ப சைதாப்பேட்டையில இன்னொரு 2 மாசம் கழிச்சு டெய்லரிங் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். பஜார் ரோட்ல அதுக்கான ஒரு ஆபீஸ் ரெடி ஆயிருக்கு. ஒரு 40 மிஷின் போட்டு, ஓவர்லாக் மிஷின் எல்லாம் போட்டு 40 மிஷின் போட்டு டெய்லரிங் கிளாஸ். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 பேர் அங்க டெய்லரிங் கத்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு வருது, 3 மாசம் கத்துக்குனா அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து வங்கியில கடனும் வாங்கி டெய்லரிங் மிஷினும் கொடுத்து அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை தொடங்க போறோம். அப்போ ஒரு 8 பேர், ஒரு மகளிர் சுயதி குழு 8-10 பேர் வரீங்கன்னு வச்சுங்க. நீங்க கத்துக்கினதுக்கு அப்புறம் இந்த 8-10 பேருக்கும் மிஷின் வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க 8-10 பேரும் குழுவா மிஷினை போட்டு, ஒரு போத்தீஸ், சரவணா, ஜெயரத்னா, ஜெயச்சந்திரா மாதிரி நிறைய கடைங்க இருக்கு, அவங்க கையில போய் சுடிதார் அது இதுன்னு மொத்த ஆர்டரை வாங்கி இந்த 10 பேர் ஒரே ரூம்ல தச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, பீஸ் ரேட்டு கணக்கு நாளைக்கு 1,000 சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறத இன்னும் 2 மாசத்துல சைதாப்பேட்டையில தொடங்க போறோம். இதெல்லாம் நீங்க சைதாப்பேட்டையில நிறைய பயன்படுத்தி சைதை தொகுதியில் குறிப்பா இந்த 142 ஒரு அற்புதமான வட்டம். இந்த 142 இருக்கிற பொதுமக்கள் மாதிரி வேற எங்கேயும் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பாசமுள்ள மக்கள். அந்த வகையில்
எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை. கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து, மாவட்ட கூட்டம், இடையில கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே என்னை இங்க கூப்பிடணும்னா முன்னாடி அனுமதி எல்லாம் வாங்கிலாம் கூப்பிடறதில்ல. 9 மணிக்கு வரணும்னா 8:30 போன் பண்ணி என்னங்க பண்றீங்கன்னாரு. இந்த இடத்துல இருக்கிற நான் முஸ்லீம் உடனே இங்க வாங்க சைதாப்பேட்டில் ஒரு வேலைம்பார். ஏன்னா பகுதி செயலாளர் கூப்பிடுறாரு, சைதாப்பேட்டுக்கு வராமல் இருக்க முடியாது நம்ம தொகுதி மக்கள். அது 10 பேரா இருந்தாலும் 1000 பேரா இருந்தாலும் அதை போய் பார்க்கறதுல கிடைக்கிற ஆர்வம் நிச்சயமா அவங்க இருக்கிற அந்த நேரங்கிறது ஒரு சந்தோஷத்தை தரமுகிறது. அந்த வகையில் இந்த பொதுக்குழுவில் உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். புரட்சி பெண்கள் குழு வாங்க.